வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறியீடு தொகுதி. இப்போ குறியீடு தொகுதினா என்னன்னே தெரியலையே, இந்த வார்த்தை தமிழ்லயே எனக்கு ஒழுங்கா புரிய மாட்டேங்குது, அப்புறமா எப்படி எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல C++ ப்ரோக்ராமிங்ல புரியும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தால் அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான், அதுக்கான பதில தான் இப்போ நம்ம தேட போறோம். குறியீடு தொகுதிங்கிறது ஒன்றும் இல்லை, C++ என்னென்ன எழுத்தெல்லாம் உங்களோட கீபோர்டு கம்ப்யூட்டர் கீபோர்டு இருக்கு இல்லையா, அதில் ஏபிசிடி செட் வரைக்கும் இருக்கும், 1 2 3 4 இருக்கும், பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி இருக்கும், F1 F2 F3 இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கீ இருக்கும், டேப் இருக்கும், கேப்ஸ் லாக் இருக்கும், ஷிஃப்ட் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த மாதிரி டாட் இருக்கும், அதுபோக இந்த ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லக்கூடிய செமிகோலன், ஃபுல் ஸ்டாப், காமா, இந்த மாதிரி நிறைய டபுள் கோட்ஸ், ரெட்டை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பிராக்கெட் போடுறது, ஸ்கொயர் பிராக்கெட், நம்பருக்கு மேலே இருக்கிற அட்டு சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், டாலர் சிம்பிள், பெர்சன்டேஜ் சிம்பிள், ஆண்ட் சிம்பிள், இந்த சிம்பிள் ஆச்சரியக்குறி, இந்த மாதிரி எதை எதையெல்லாம் C++ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் குறியுரு தொகுதி அப்படிங்கிறது. குறி உரு அப்படிங்கிறது எழுத்தை தான் இவங்க குறியுருன்னு சொல்கிறாங்க. ஒரு உருவம் அதை குறிக்கிறதுக்கு C++ குறிக்கிறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறதுனால இதை குறியுரு தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ._ தவிர வேறு எதையும் பயன்படுத்த முடியாது. இந்த அட்டு, டாலர், இந்த மாதிரி சிம்பிள் எதையுமே வந்து உங்களோட மெயில் ஐடியில் @gmail.com கொடுக்கறது சரி, ஆனால் டாலர் சிம்பிளோ, ஹேஷ் சிம்பிளோ, பெர்சன்டேஜோ, இந்த மாதிரி ஸ்லாஷோ, ப்ளஸ்ஸோ, மைனஸோ, ஹைஃபன், இந்த மாதிரி எந்த சிம்பிளையும் ஜிமெயிலில் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் C++ இருக்கா அப்படின்னு படிக்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்போது எல்லா கீபோர்டில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா எழுத்துக்களையுமே நீங்கள் வந்து C++ பயன்படுத்தலாம். இது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதை C++ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா C++, ஜாவா, PHP இது எல்லாத்துக்குமே காமன், அதை தான் உங்களுக்கு தெரியுமான்னு போட்டிருக்காங்க. சி மொழியை அடிப்படையாக சார்ந்த C++, ஜாவா, PHP போன்ற நிரலாக்க மொழிகளுக்கு குறியுரு தொகுதி, வில்லைகள், கோவைகள், வில்லைகள்னா என்ன, கோவைகள்னா என்ன, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஆகவே மிகவும் பொதுவானவை, கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ C++ படித்தா சி படித்த மாதிரி, ஜாவா படித்த மாதிரி, PHP படித்த மாதிரி, மூணுமே தெரிஞ்ச மாதிரி தான். அப்படி என்னென்ன எழுத்தெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க எழுத்துக்கள். கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் செட் வரைக்கும், கேபிட்டல் ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் செட் வரைக்கும், N 0 to 9 வரைக்கும் எந்த நம்பரை வேணாலும் வச்சுக்கிடலாம். சிறப்பு குறியீடு, அந்த நம்பர்லேயே மேலே போட்டிருப்பாங்க இல்லையா, ப்ளஸ் மைனஸ், ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இதை சொல்லுவாங்க, ஸ்லாஷ், வகுத்தல் குறியீடு, இந்த டில்ட் சிம்பிள், ஆச்சரிய குறி, அட்டு, ஹைஃபன், டாலர், பெர்சன்டேஜ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் பயன்படுத்தலாம். இடைவெளி உடனமாக விட்டுக்கிடலாம், ஸ்பேஸ் பாரை டைப் பண்ணுவோம்ல அது விட்டுக்கிடலாம். டேப்னு ஒன்று இருக்கும், நீங்கள் டைப் ரைட்டிங் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா டேப் விட்டிங்கன்னா ஒரு 5 எழுத்து தள்ளி போகும், அந்த மாதிரி டேப் விடலாம். என்டர் அடிச்சுக்கிடலாம், அதான் செலுத்தி திருப்பல் அப்படின்னு போட்டிருக்காங்க, என்டர் அடிக்கிறது தான். புதிய வரி, அடுத்த லைனில் போய் டைப் பண்ணிக்கிடலாம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஆஸ்கி உருக்களையும் பயன்படுத்தலாம். இப்போ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு ஆஸ்கியை சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, பின்னாடி நம்ம பார்த்துக்கிடலாம். இப்படி கிட்டத்தட்ட எல்லா உருக்கள், உருக்கள்னு இவங்க சொல்கிறது கீபோர்டில் உள்ள கீ, அதை தான் குறி உரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன குறி உருவெல்லாம் பயன்படுத்தலாம்னா, எல்லா கீயும் இதில் கொடுத்துருக்கிற எல்லா கீயும், எல்லா குறியீடுகள், கீங்கிறத குறியீடுன்னு சொல்லலாம் இல்லையா, அதனால இவங்க குறி உரு அப்படின்னு அதை மொழிபெயர்த்துருக்காங்க, குறி உரு தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மொழி தொகுதி, வில்லை அப்படின்னு போட்டாங்க. இப்போ வில்லைனா என்ன அப்படின்னா, வில்லைனா டோக்கன். இப்போ டீ கடைக்கு போகிறோம், டீ கொடுக்குறதுக்கு 10 ரூபாய் கொடுத்தா அவர் ஒரு டோக்கன், மஞ்சள் கலரில் ஒரு டோக்கன் கொடுத்தா டீ, பச்சை கலரில் டோக்கன் கொடுத்தா காஃபி, ப்ளூ கலரில் டோக்கன் கொடுத்தா வேறு ஏதாவது பால், இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்போ அந்த ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி C++ ஏதாவது வில்லைகள் இருக்கா, ஏதாவது டோக்கன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். C++ இந்த மாதிரி டோக்கன்ஸ் நிறைய இருக்குது, அது எல்லாத்துக்கும் தான் சிறப்பு சொற்கள், கீவேர்ட்ஸ், குறிப்பெயர்கள், ஐடென்டிஃபையர்ஸ், நிலையுருக்கள், லிட்ரல்ஸ், செயல்குறிகள், ஆப்ரேட்டர்ஸ், நிறுத்தல் குறிகள், பங்க்சுவேட்டர்ஸ், இதெல்லாம் என்னென்னே புரியலையே அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த ஒவ்வொரு வில்லையும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இனி அடுத்தடுத்து பார்க்க தான் போகிறோம். அவங்க முதல்லயே அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்றாங்க, அதனால நமக்கு புரியலையே நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து திரும்ப ஒரு தடவை நமக்கு பார்த்தோம்னா, திரும்ப இந்த அட்டவணையவே நம்ம திரும்ப பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப எளிதாக புரிஞ்சிடும். அப்போ வில்லைனா முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வில்லைங்கிறது ஒரு டோக்கன் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த டோக்கனுக்கு கீழே தான் முதல்ல நம்ம படிக்க போகிறது கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, ரிசர்வ்டு வேர்ட்ஸ். அப்போ ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவாங்க, அதுதான் வந்து நம்ம ரிசர்வ்டு வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
இங்கிலீஷில் எஸ்யூஎன் சன் அப்படின்னு எழுதுனா இங்கிலீஷில் இந்த அர்த்தம், தமிழ் எஸ்ஓஎன் எழுதுனா இந்த அர்த்தம். அப்போ ரிசர்வ்டு எஸ்யூஎனுக்கு இதுதான் அர்த்தம், எஸ்ஓஎனுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு இங்கிலீஷில் முடிவு பண்ணி வச்சிடறாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கிலீஷ் மாதிரி தமிழ் மாதிரி தானே சி பிளஸ் பிளஸும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி பிளஸ் பிளஸும் அதே மாதிரியான ஒரு மொழி தானே. அப்போ இந்த மொழியிலையும் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், வேற ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும் இல்லையா. அதை தான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். கீவேர்ட்ஸுங்கிறது காப்பு சொற்கள், காப்பு சொற்கள்லாம் முதல்லயே அதை காத்து வச்சுட்டாங்க, வேற எந்த அர்த்தத்திலையும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸை தான் காப்பு சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் பாருங்க, பெரும்பாலான சொற்கள் சி, சி பிளஸ் பிளஸ் மற்றும் ஜாவாவுக்கு பொதுவானவை. அப்போ சி பிளஸ் பிளஸ்ல உள்ள காப்பு சொற்கள் கீவேர்ட்ஸ் என்னென்னங்கிறத படிச்சுக்கிட்டீங்கன்னா சியும் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும், சி பிளஸ் பிளஸும் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதே மாதிரி சி பிளஸ் பிளஸ் ஒரு எழுத்து வடிவ உணர்த்தி, எழுத்து வடிவ உணர்த்தினா இப்போ தமிழ்லலாம் எழுத்து வடிவம் ஒன்னே ஒன்று தான், ஆனானா ஆனால் மட்டும்தான் எழுத முடியும், ஆவணா ஆவணான்னு மட்டும்தான் எழுத முடியும். ஆனால் இங்கிலீஷில் அப்படியா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம், கேபிட்டல் ஏவும் எழுதலாம் ஸ்மால் ஏவும் எழுதலாம். அப்போ ரெண்டு வடிவம் இருக்குல்ல எழுத்துக்கு, அப்போ இந்த ரெண்டு வடிவத்தையும் இப்படி ஏ கேபிட்டல் ஏவும் எழுதுறோம் ஸ்மால் ஏவும் எழுதுற மாதிரி ரெண்டு வடிவம் இருக்குல்ல, இந்த ரெண்டு வடிவத்தையும் வேற வேற மாதிரி சி பிளஸ் பிளஸ் புரிஞ்சுக்கணும். நம்ம கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ எழுதுறதோ ஸ்மால் ஏக்கு பதிலாக கேபிட்டல் ஏ எழுதுறதோ தப்பு அப்படிங்கிறது தான் சி பிளஸ் பிளஸ் ஒரு எழுத்து வடிவ உணர்த்தி அப்படின்னு சொல்றது. நீங்கள் சி பிளஸ் பிளஸ்ல ப்ரோக்ராம் எழுதும்போது அதை கவனமாக எழுதணும், கேபிட்டலில் எழுதுனா கேபிட்டலில் ஸ்மாலில் எழுதுனா ஸ்மாலில் எழுதணும், இடம் மாற்றி ஸ்மாலுக்கு பதிலாக கேபிட்டல் கேபிட்டல் பதிலாக ஸ்மாலில் எழுதுனா சி பிளஸ் பிளஸ் எனக்கு புரியலைன்னு சொல்லிடும், அதனால கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, சிறப்பு சொற்கள் சிறிய எழுத்துக்களில் இருக்க வேண்டும். நம்ம இப்போ கீவேர்ட்ஸ் எல்லாம் படிக்க போகிறோம். அப்போ சி பிளஸ் பிளஸ்ல எல்லா கீவேர்ட்ஸையும் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல வச்சிருக்காங்க, சிறிய எழுத்துக்களில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் குறிப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போமா. இதெல்லாம் தாங்க கீவேர்ட்ஸ், இதை இந்த அர்த்தத்துல தான் பயன்படுத்தணும் அப்படின்னு முதல்லயே சி பிளஸ் பிளஸ்க்கு சொல்லி வச்சிருப்பாங்க, அந்த அர்த்தத்துல தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ இது எல்லாமே ஏஎஸ்எம், ஆட்டோ, பிரேக், கேஸ், கேட்ச், கேர், கிளாஸ், கான்ஸ்ட், இது எல்லாமே சிறப்பு சொற்கள் தான். இந்த சிறப்பு சொற்கள், சிறப்பு சொற்கள்லாம் என்ன அர்த்தம், இதை வேற ஆப்ரேட்டர் அப்படின்னா நமக்கு வந்து லிஃப்ட் ஆப்ரேட்டர் ஞாபகத்துக்கு வரலாம், ஜேசிபி ஆப்ரேட்டர் ஞாபகத்துக்கு வரலாம், அதே மாதிரி நமக்கு பிரைவேட் அப்படின்னா கம்பெனி ஞாபகத்துக்கு வரலாம், ப்ரொடெக்டட்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட நிலமோ பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமோ ஞாபகத்துக்கு வரலாம், பப்ளிக்னா பொதுமக்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம், ரிஜிஸ்டர் அப்படின்னா நமக்கு கிளாஸ் ரூம்ல இருக்கிற நம்ம கிளாஸுக்கு வந்துட்டோமா வரலையாங்கிற ரிஜிஸ்டர் ஞாபகத்துக்கு வரலாம், ரிட்டர்ன்னா ரிட்டர்ன் ஆகுறது ஞாபகத்துக்கு வரலாம். இப்படி நமக்கு வேற வேற அர்த்தத்தில் எது எதெல்லாமோ ஞாபகத்துக்கு வரலாம். ஆனால் சி பிளஸ் பிளஸ் இதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்தோடு வச்சுருக்காங்க, அதை நீங்கள் உங்களுக்கு தெரிகிற அர்த்தத்தை கொண்டு போய் இங்கே பொருத்திடாதீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சி பிளஸ் பிளஸை கண்டுபிடிச்சவங்க இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் கொடுத்து வச்சுருக்காங்கங்கிறத தெரிஞ்சுட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா இதையெல்லாம் காப்பு சொற்கள், ஆல்ரெடி நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம், இதை வேறு அர்த்தத்தில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சிறப்பு சொற்கள். இதோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பு சொற்கள் சேர்த்துருக்காங்க, நேம் ஸ்பேஸ், யூசிங், வேல், ஸ்டாட்டிக் அண்டர் ஸ்கோர், காஸ்ட், கேன், கான்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் காஸ்ட், டைனமிக் அண்டர் ஸ்கோர் காஸ்ட், ட்ரூ ஃபால்ஸ், இதையெல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பெயர் எழுதினாலும் இரட்டை அடிக்கோடிடப்பட்ட குறிப்பெயர்கள் எழுதக்கூடாது. இரட்டை அடிக்கோடு அப்படிங்கிறது அண்டர் ஸ்கோரையே ரெண்டு தடவை டைப் பண்ணுறது, இப்படி அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர்னு டைப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு அண்டர் ஸ்கோர் கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்கிடுவோம், ரெண்டு அண்டர் ஸ்கோர் கொடுத்தா நாங்கள் அதை வேற ஒரு அர்த்தத்தில் வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம், அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம். அதனால் இந்த குறிப்பெயர்களை பயனர்கள், பயனர்கள்ங்கிறவங்க நம்ம தான், யூசர்ஸ், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இதுக்கு அடுத்து குறிப்பெயர்கள் பற்றி பேசுகிறாங்க. அப்போ குறிப்பெயர்கள்னா ஐடென்டிஃபயர்ஸ்னால் என்ன, அதையெல்லாம் நம்ம இனி அடுத்து வர்ற வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்த்துருக்கிறது சிறப்பு சொற்கள். சிறப்பு சொற்கள்ங்கிறது ரிசர்வ்டு வேர்ட்ஸ், அந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸோட லிஸ்ட் என்ன, இது எல்லாத்தையும் மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிடணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. அங்கங்கே பயன்படுத்தும் போது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது, உண்மையிலேயே ஒரு சி பிளஸ் பிளஸில் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்படுறதற்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்று. அப்போ இந்த சிறப்பு சொற்கள் எந்த கேட்டகரிக்கு கீழே வருது அப்படின்னா மொழி தொகுதியில் டோக்கன்ஸ், வில்லைகள் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சி பிளஸ் பிளஸில் என்னென்ன எழுத்துக்கள், என்னென்ன எண்கள், ஸ்பெஷல் கேரக்டர் குறியீடுகள்லாம் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இதுதான் குறி உரு தொகுதி, நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் போக போக குறிப்பெயர்கள், அதாவது ஐடென்டிஃபயர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாமும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.